சரணாகதி புத்தியை படுக்க போடுகிறதுதான் சரணாகதி. அதற்கு அடையாளமாகத்தான் பௌதிக காரியமாக சிம்பாலிக்காக நமஸ்காரம் என்று ஆக்கி கொடுத்திருக்கிறது. புத்தி என்று மூளையை சம்பந்தப்படுத்திதானே சொல்கிறோம். பாதத்துக்கு மேலே எட்டாம் ஜானாக தலை உச்சியில் இருக்கிற அந்த மூளையை பூமி மட்டத்தில் படியவிட்டுத்தானே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறோம். கீழ்படிதல் என்ற உள் பாவத்திற்கே நமஸ்காரம் வெளி அடையாளம். வேதத்திற்கு, வேதத்தின் பரம தாத்பரியமான ஈஸ்வரனுக்கு மூளை கீழ்ப்படியும் சரணாகதிக்கு அடையாளமாக சரீரம் கீழே பூமியில் படும்படியாக கிடக்கிறதே நமஸ்கார கிரியை. இங்கே புத்தி காரியமில்லை. அதனிடத்தில் ஸ்ரத்தை, நம்பிக்கை என்ற உணர்ச்சி இருக்கிறது. பிரத்யக்ஷமாக ஒன்றை தெரிந்து கொள்வதில் ஜுவாலை வீசினால் உஷ்ணம் என்று, பனிவாடை வீசினால் குளிர் என்று, இப்படி பிரத்யக்ஷமாக அநேகம் தெரிந்து கொள்வதில் இது உஷ்ணம்தான், இது குளிர்தான் என்று புத்தி எப்படி சந்தேகமில்லாமல் நிச்சயமாக இருக்கிறதோ அந்த மாதிரியே அப்பிரத்யக்ஷமான பரலோக ஆத்மலோக விஷயத்தில் வேத சாஸ்திரம் சொல்கிறதுதான் சத்தியம் என்ற நிச்சயமான உணர்ச்சியாக அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஸ்ரத்தை என்று பெயர். அந்த ஸ்ரத்தையை மூலதனமாக கொண்டால் அது நம்மை கொண்டு போய் நிறுத்தும் பரிபூர்ணமான கீழ்ப்படிதலுக்கே சரணாகதி என்று பெயர். அங்கே நம் புத்திக்கு வேலை இல்லை, எந்த கேள்விக்கும் இடமில்லை.